இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால்கோவா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் அதுக்கு 1/2 லிட்டர் பால் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். இதுதான் நல்லாயிருக்கும் நல்லா கெட்டியாக வர்றதுக்கு. இப்போ பார்ப்போம். ஸ்டவ்வை பற்ற வைக்கலாம். அடி கனமான பாத்திரம் தான் எடுக்கணும், அதுதான் ஒட்டாது. இப்போ பால் கொதிக்கட்டும் நல்லா. இப்போ நல்லா பால் கொதிக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கை விடாமல் கிண்டணும், அந்த சுற்றி இருக்கிற ஆடைகளையும் உள்ளே எடுத்து போடணும். அடி பிடிக்காம பார்த்துக்கணும். இது நம்ம கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிட்டு இன்னும் கை விடாம கிளறணும். இது 10 நிமிஷம் இருக்கும். நான் இப்போ கை விடாம கிளறி இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கெட்டியாயிட்டு. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியாயிட்டு. அதே மாதிரி இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகணும். நீங்களும் இப்படி ஒரு 1/2 லிட்டராக செஞ்சு முதல்ல பாருங்கள். முதல்ல 1 லிட்டர் எடுத்து பாத்திராத செஞ்சிடாதீங்க. முதல்ல ஒரு 1/2 லிட்டர் எடுத்து செஞ்சு பாருங்கள். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாயிட்டு இப்போ நல்லா கிண்டணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிண்டணும். கிண்டி பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிண்டுவோம். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஒரு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சீனி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கிறேன். 2 டீஸ்பூன் போதும் 1/2 லிட்டர் பாலுக்கு. இப்போ நல்லா கிளறுவோம். இந்த சுகர் சேர்ந்தவுடனே இன்னும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிடுவோம். அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சோண்டு கொஞ்சம் கிளறுவோம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுவோம். சிம்மில் வச்சுக்கணும் தீயை. இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் வாசத்துக்கு. அது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் கிண்டணும். நான் இப்போ 1/2 லிட்டர் பாலுக்கு எனக்கு ஒரு 100 கிராம் அல்வா கடை இது பால்கோவா கிடச்சிருக்கு. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முதல்ல 1/2 லிட்டர் செஞ்சு பாருங்கள். ஒரே எடுத்தோடனே 1 லிட்டர் நிறைய போட்டு செய்யாதீங்க. கொஞ்சம் குவான்டிட்டியில் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் அடுத்த வட்டம் நம்ம செய்கிறதுக்கு இதில் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு 100 கிராம் பால்கோவா கிடச்சிருக்கு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் பாக்கெட்டில். இப்போ நமக்கு பால்கோவா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதை மாதிரி.